வணக்கம் மக்களே, நாம் இந்த பதிவில் ஆரஞ்சு ஜூஸுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரஞ்சு ஜூஸில் விதவிதமான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே அடங்கியிருக்கு. ஆரஞ்சு ஜூஸ் நமது உடலுக்கு எண்ணற்ற பலன்களை கொடுக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு ஜூஸில் கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, நார்சத்து, விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் மற்றும் இரும்பு சத்துக்கள் போன்றவை எல்லாம் அடங்கியிருக்கு. ஆரஞ்சு பழத்தை நீங்கள் ஜூஸாக போட்டு குடிக்கும் போது பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார்சத்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த சத்துக்கள் எல்லாமே உடலில் சேரக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளையும் நீக்குது, மற்ற பிரச்சனைகளையும் உங்களுக்கு குணப்படுத்து வராமல் தடுக்குது. ஸோ அது என்னென்ன பிரச்சனைகளை இந்த ஆரஞ்சு ஜூஸ் உங்களுக்கு குணப்படுத்துது வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் சார்ந்த பிரச்சனைகளை தடுக்க இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நீங்கள் ஆரஞ்சு பழத்தை ஜூஸாக குடிக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் அடிக்கடி நீங்கள் குடித்து வருவதால் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக செல்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும். ஆரஞ்சு ஜூஸில் இருக்கக்கூடிய ஹெர்ஸ்பெரிடின் சொல்லக்கூடிய பொருளானது இதயத்தில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறது. மேலும் இது இதயத்திற்கு ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய நரம்புகளில் இறுக்கம் ஏற்படுவது தடுக்குது. இதய கோளாறுகள் வருவதையும் இந்த ஆரஞ்சு ஜூஸ் உங்களுக்கு தடுக்குது. மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்குது. மேலும் இது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக இதய பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க நீங்கள் ஆரஞ்சு பழத்தை ஜூஸாக குடிக்கலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஆரஞ்சு பழ ஜூஸுக்கு இயற்கையிலிருந்தே இருக்கு. ஆரஞ்சு பழ ஜூஸ் குடிக்கிறதால அதில் இருக்கக்கூடிய ஃபிளவனாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் நமது உடம்புல ஏற்படக்கூடிய காயங்களை குணப்படுத்துது. அல்சர் பிரச்சனையால குடல்ல ஏற்படக்கூடிய பாதிப்பை கூட சரி செய்யறதுக்கு ஆரஞ்சு பழ ஜூஸ் ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. மேலும் இது அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனையுமே குணப்படுத்துறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக உங்களுடைய காயங்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வராமல் தடுக்க குணப்படுத்திக் கொள்ள ஆரஞ்சு பழத்தை ஜூஸாக குடிங்க. குறிப்பாக உங்களுடைய இம்யூன் பவர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆரஞ்சு பழத்தை ஜூஸாக குடிக்கலாம். ஸோ இந்த ஆரஞ்சு ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி வெள்ளை அணுக்கள் அதாவது ஒயிட் பிளட் செல்ஸோடைய உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணுது, அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் செரிமான மண்டலத்தையுமே சரி செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகும்போதே உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து அதிகப்படுத்தப்படும். ஸோ அதனாலே பல விதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். பல விதமாக சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய எந்த விதமான தொற்று நோய்களையுமே நீங்கள் வராமல் வந்து பார்த்தோன்னா தடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு பழத்தை நீங்கள் ஜூஸாக குடிங்க. சிறுநீரக பிரச்சனை நீங்கி போகிறதுக்கு நீங்கள் ஆரஞ்சு பழத்தை ஜூஸாக குடிக்கலாம். ஸோ சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு இருக்கு அப்படின்னாலே அது ரொம்பவே வந்து நமக்கு ஒரு ஆரோக்கியம் அற்ற பிரச்சனையாக தான் இருக்கும். நிறைய பாதிப்புகளையும் சைடு எஃபெக்ட்களையும் அது நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஆரஞ்சு பழத்தை ஜூஸாக தொடர்ந்து குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவது, சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமல் தடுக்கப்படும். ஸோ சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு ஆரஞ்சு பழ ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கும் அதே போல் நீங்கள் சிறுநீரக கற்களை உருவாகாமல் இப்போருந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை முறையான ஒரு இதில் வந்து நீக்குவதற்கு ஆரஞ்சு பழ ஜூஸ் தான் வெளியே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ ஆரஞ்சு பழம் ஜூஸ் நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய சிறுநீரகம் நன்றாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும், கழிவுகளை வந்து முறைப்படி வெளியேற்றும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆரஞ்சு பழ ஜூஸை குடிங்க. நிறைய மருத்துவமைகளை ஆரஞ்சு பழ ஜூஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ தொடர்ந்து அதை நீங்கள் குடிக்கும்போது நிறைய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.